நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரை இந்தியா கைப்பற்றும். இது சம்மந்தமாக வந்து நம்ம நிறையா செய்திகள் நம்ம கேள்விப்பட்டுட்டு வர்றோம். இது நடக்குமா அப்படின்ற அந்த சாத்தியக்கூறுகளும் வந்துட்டு நம்ம பேசி வந்திருக்கிறோம். அதற்கான அந்த அறிகுறிகளும் தெரியுது. பேசுகிறதுக்கான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரை பற்றி. அதனால் நான் அந்த வீடியோவும் நான் பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லாமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அடுத்து ஒரு என்ன கேள்வி ஒன்று வைக்கிறாங்கன்னா, சரி பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் ஓகே, நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க, தகவல்கள் சொல்கிறீங்க, சரி அக்சை சீனை பொறுத்தவரை என்ன என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன நிலைப்பாடு, இந்தியாவுக்கு திருப்பி அக்சை சீன் கிடைக்குமா, ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு அடுத்த அடுக்கடுக்கான கேள்விகள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்சை சீனை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து நான் வியூஸ் அதிகமாக வரணுன்றதுக்காண்டியோ இல்லை வந்துட்டு ஒரு குஷிப்படுத்தணும், அதனால் ஒரு சில விஷயங்களை உங்களை நான் குஷிப்படுத்தணும், அதனால் ஒரு சில விஷயங்களை நான் மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காண்டியோ வந்துட்டு நான் பதிவிடலை. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய இறுதி விருப்பம். ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் சம்மந்தமாக நான் பேசியிருந்தப்போ வந்துட்டு நடக்கிறத பேசுகிற அப்படி இப்படி நிறைய பேர் இதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருக்கிற கள நிலவரத்தை தான் அதையும் அதுலேயும் நான் வீடியோவாக வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அக்சை சீன் விஷயத்துலையும் வந்துட்டு நான் உங்கள்ட்ட நான் பேச போகிறேன். இப்போ இந்த அக்சை சீனை பற்றி பேசுகிறப்போ வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்சை சீனோட புவியியல் அமைப்பு, ஜியாகிரஃபி எப்படி இருக்குது, அக்சை சீன் அந்த இடத்துல மனிதர்கள் இருக்காங்களா, அந்த மாதிரியான முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அக்சை சீனினுடைய பெரிய வரலாறு, இதுக்கு முன்னாடி அக்சை சீன் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது, என்ன நடந்தது, எதனால் அக்சை சீன் டிஸ்பியூட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரோட வரலாறு நம்ம பார்க்குற அளவுக்கு அக்சை சீனினுடைய வரலாறு நம்ம பார்க்குறது இல்லை. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு திருப்பி அக்சை சீன் கிடைக்குமா, அதுக்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும், இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படின்ற அந்த விஷயம். இது இந்த அக்சை சீனோட வரலாறு நம்ம பேசினாலே அடுத்து என்ன நடக்கும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இந்த மூணாவதாக சொல்ல போகிற நான் விஷயம், அக்சை சீன் இந்தியாவுக்கு திருப்பி கிடைக்குமா, அது சம்மந்தமான விஷயம் வந்துட்டு என்னோட பார்வை, நான் படித்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கருத்து உங்களுக்கும் மற்றவர்களை பொறுத்து வந்துட்டு மாறுபடும் அப்படின்றதையும் இப்போயே வந்துட்டு நான் சொல்லிடுறேன். முதல்ல அக்சை சீன் அப்படின்ற அந்த இடம், அதனுடைய புவியியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அக்சை சீன் அப்படின்ற அந்த பேர்னா என்னங்க, அக்சை சீன்னா என்ன, அக்சை அப்படின்றது வந்து உய்குர் லாங்குவேஜில், உய்குர் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்கள்ல துருக்கிய பாரம்பரியம் அந்த இது வழியாக வந்தவங்க, அந்த உய்குர் லாங்குவேஜில் அக்சை அப்படின்னா ஒயிட் ஸ்டோன் லேண்ட், அதாவது வெள்ளை கற்களால் ஆன பாலைவனம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்டோன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நிலப்பரப்பிலிருந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரம் கொண்ட உயரமாக இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அக்சை சீன் வந்துட்டு இருக்குது. 5000 மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 17,000 அடி, 38 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. இப்போ கடல் மட்டத்திலிருந்து ஒரு 5000 மீட்டர் உயரத்தில் இருக்குது, ரொம்ப உயரம்தான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அக்சை சீன் ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. இந்த 5000 மீட்டர் நிலப்பகுதியிலிருந்து கடல் மட்டத்திலேருந்து உயரமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 5000 மீட்டர் அந்த பகுதியில் வந்து சமதளமாக இருக்குது, ஒரு உயரமான ஒரு இடம், அந்த இடத்துல சமதளம், ஒரு பிளாட்டூ, திபெத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக சமதளம் தான். அந்த இடத்துல பெருசாக உயிரினங்களோ தாவரங்களோ பெரிய அளவில் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம். அதனால தான் இவ்வளோ ஆண்டுகளாக அக்சை சீன் யாருமே அந்த இடத்த பெருசாக வந்துட்டு அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே வச்சுக்கல. எந்த மன்னர்களாக இருந்தாலும், திபெத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்களாக இருந்தாலும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர்களாக இருந்தாலும், இந்த அக்சை சீன் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு ஒரு புறம்போக்கு நில மாதிரி அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் வந்துட்டு இவ்வளோ நாள் நடந்திருக்குது. இப்போ இந்த அக்சை சீனில் தாவரங்கள் பெரிதாக வளராதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஓடைகளும், நீர் அங்கே இருக்கக்கூடிய நீரின் தன்மை வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால தான் அந்த இடத்த இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க, சால்ட் ஃப்ளாட் லேண்ட், அதாவது உப்பு அதிகமாக இருக்குது, சமதளமாக இருக்குது லேண்ட், பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளையாக இருக்குது. இதுதான் வந்துட்டு அக்சை சீன். ஸோ இதனால் இவ்வளோ நாள் இந்த இடம் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. இதுதான் இதனுடைய ஜியாகிரஃபி, ஒரு புவியியல் தன்மை. 1840களில் தான் முதல் முறை, அதனால் வரைக்கும் அந்த இடத்த வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து கைப்பற்றணும்னு நினைக்க மாட்டாங்க, அக்சை சீன் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு ஹிந்து மன்னர், அவர் வந்து பேர் வந்துட்டு குலாப் சிங். குலாப் சிங் வந்துட்டு சீக்கியர்கள் கீழே வந்துட்டு ஒரு ஃபியூடேட்ரியா அவர்களுக்கு சீக்கியர்கள் கட்டுப்பாட்டில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சீக்கியர்களோட உதவியினால திபெத் படையோட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அக்சை சீன் அந்த பகுதியில் வந்துட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரச்சனை வருது. அது வரைக்கும் அவர் போயிடுறாரு. கடைசியில் வந்து அக்சை சீன் அந்த இடத்துல பெருசாக வந்துட்டு படைகளை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
திபத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு திபத்தோடைய படைகளும் அந்த இடத்த விட்டு பின்வாங்கிடுறாங்க. இந்த மன்னருடைய படைகளும் வந்துட்டு பின்வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு சீக்கியர்கள் வர்றாங்க. ஆங்கிலோ சீக் வார்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்துட்டு இந்த பகுதி வந்து வெள்ளையர்களோட கட்டுப்பாட்டு கீழே வருது, இந்த அக்சை சீன் அந்த பெரும்பான்மையான பகுதிகள். இப்போ என் வெள்ளையர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்த நம்ம வரையறுக்கணுமே, இது வந்து ஒரு பார்டரே இல்லை, அந்த பக்கம் திபத் இருக்குது, திபத் வந்து சைனாவோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குது, குவிங் டைனாசிட்டி கீழே வந்து திபத்தினுடைய மன்னர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவையும் அதையும் எப்படி நம்ம வரையறுக்கிறதுன்னு சொல்லிட்டு வெள்ளையர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு குழப்பம். அப்போ வந்து ஒரு பிரிட்டன் அதிகாரி, ஒரு சிவில் சர்வெண்ட், அவர் பேர் ஜான்சன், அவர் தான் முதல் முறையாக என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த இடத்த நம்ம வரையறுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறார். வரையறுத்து ஜான்சன் லைன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு உண்டு பண்ணுறாரு. இந்த ஜான்சன் லைன் வந்து உண்டு பண்ணிட்டார். சொல்லிவிட்டு இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லை அப்படின்றத வந்து அவர் சொல்லிடுறாரு. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் காஷ்மீர் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பகுதி வரைக்கும் நம்மளுக்கு தான் சொந்தம், அது வரைக்கும் நீங்கள் இப்போ போய்க்கலாம், படைகளை வச்சுக்கலாம் அப்படின்றப்போ காஷ்மீர் மன்னரும் வந்துட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அந்த லடாக்கினுடைய பகுதிகளில் வந்துட்டு மக்களை வந்துட்டு குடியமர்த்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சிறு சிறு கோட்டைகளை வந்துட்டு கட்டுறாரு. அதையும் தாண்டி அக்சை சீனனுடைய அந்த முக்கியமான பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சில போஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டு வைக்கிறாரு, படைகளை நிறுத்துறாரு. ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் குளிர் சமயத்தில் வந்து அந்த இடத்துல பல படைகளை வந்துட்டு நிலை நிறுத்த முடியல, திருப்பி வந்துட்டு வாபஸ் வந்துடுறாங்க. சம்பர நேரத்தில் மட்டும், வெயில் காலத்தில் மட்டும் அந்த இடத்துல பெரும்பான்மையான படைகள் வந்துட்டு இருக்கு. இப்படி இந்த சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த ஜான்சன் லைன் அப்படின்ற ஒன்றை வந்து இந்த அதிகாரி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை சைனாட்ட வந்துட்டு கேட்குறாரு. ஏன்னா திபத் வந்து சைனா வந்து சைனாவோட கட்டுப்பாட்டுக்கில் தான் திபத் இருக்கு. ஸோ அப்போ வந்து இவர் கேட்குறப்ப வந்து சைனா பெருசாக வந்து பதில் அளிக்கல இந்த ஜான்சன் லைனை பற்றி. ஏன்னா சைனாவில் உள்ளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அதனால வந்துட்டு அவங்க இதுக்கு வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஓ அக்சை சின்னா அந்த இடத்துல இருக்க பகுதியா, அது இப்போ அது அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே இருந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜான்சன் அவருக்கடுத்து ஒரு வெள்ளக்கார ஒரு அதிகாரி வந்துட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து மெக்டொனால்ட் லைன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கொண்டு வர்றாரு. இந்த மெக்டொனால்ட் லைன் அப்படின்றது வந்து இந்த ஜான்சன் லைனோட இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு பாதி பகுதி அக்சிஷனோட பகுதியை வந்து சைனாவோட பகுதியாக வந்துட்டு வரையறுக்கப்பட்டதான் இந்த மெக்டொனால்ட் லைன். ஸோ இந்த மெக்டொனால்ட் லைனையும் வந்துட்டு அந்த அதிகாரி வெள்ளக்காரர் வந்து சைனாட்டை கேட்குறாரு. அப்பையும் வந்து சைனாட்டிருந்து சரியான பதில் வரல. இப்படியே இந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்கிறப்போ 1912 வந்து திபத் வந்து சைனாகிட்டேருந்து விடுதலை அடைஞ்சிருது. அதாவது சைனாவில் இருக்கிற குயின் டைனாசிட்டி வந்து வீழ்ச்சி அடையுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால. அதனால் திபத்தும் வந்துட்டு நானும் வந்துட்டு விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திபத் வந்துட்டு அறிவிச்சுக்குது. ஆனால் அதை சைனா ஏற்றுக்கல. இப்படி இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த திபத் வந்து விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளையர்களும் திபத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மன்னர்களும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, சிம்லா அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த சிம்லா அக்ரிமெண்ட் படி என்னென்னா, ஜான்சன் லைனையே வந்துட்டு எல்லையாக வரையறுக்கிறது அப்படின்றது வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அக்சை சீன் பகுதியில் இந்த ஜான்சன் லைனே வரையறுத்தாச்சு. இப்போ இந்த ஜான்சன் லைன் தான் இப்போ நீங்கள் இந்தியா மேப்பில் பார்க்குறீங்களா, முழுசாக நம்ம பார்க்குறோம்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மேப், அதில் இருக்கிறது ஜான்சன் லைன் தான். ஸோ இதை தான் வந்துட்டு இந்தியா இப்போ வரைக்கும் அக்சை சீன் நம்மளுடைய பகுதி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி, முழுமையான ஒரு அதிகாரபூர்வ ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது. இப்படியே வந்துட்டு சுதந்திரமும் கிடச்சிருச்சு. சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு இந்தியா பெருசாக எதுவும் யோசிக்கல. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது திபத் தான், திபத் வந்து பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு பெருசாக எந்த டிமார்க்கெட் பொறுமையாக பண்ணிக்கலாம் ஜான்சன் லைன். நம்ம அப்பயும் ஜான்சன் லைன் சரியாக வரையறுக்கப்படலை அப்படின்றதான் விஷயம். இப்படி இருக்கிறப்போ திபத்தை வந்துட்டு கடைசியில் சைனா அனெக்ஸ் பண்ணிடுறாங்க, ஆக்கிரமிச்சிடுறாங்க. அப்புறம் தான் இந்தியாவுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. என்னென்னா, ஐயோ திபத்தை வந்துட்டு சைனா அனெக்ஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ வந்து அக்சை சீன் இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சைனா உரிமை கொண்டாடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 1954 அப்போ இருக்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, ஜான்சன் லைன் அப்படின்றது எங்களுடைய பகுதி, எங்களுடைய மேப்பில் நாங்கள் அதை அஃபிஷியலாக நாங்கள் வரையறுத்துட்டோம், அதை உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சைனாட்ட சொல்கிறப்போ சைனா அதை ஏற்றுக்கல. அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சே வந்துட்டு என்ன தெரிய வருதுன்னா, சைனா வந்துட்டு அக்சை சீன் பகுதியில் ரோடு போட்டிருக்காங்க. ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் அப்படின்றது சைனாவினுடைய கிழக்கு பகுதியில், மேற்கு பகுதியில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த உய்கூர் முஸ்லீம்ஸ் இருக்கிற பகுதி, அந்த ஜின்ஜியாங் ப்ராவின்ஸையும் திபத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அக்சை சீன் வழியாக ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழியாக தான் ரோடு போட முடியும், அது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸி. அது மட்டும் இல்லாமல் அக்சை சீன் அவங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சைனா வந்து ரோடு போட்டது வந்து இந்தியாவுக்கே தெரியல. ஏன்னா இந்தியா பெரும்பான்மையான நேரங்களில் அக்சை சீனில் படையை நிலைநிறுத்த முடியாது, அது ஒரு பிரச்சனை. அந்த இடம் வந்துட்டு இந்தியா அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. ஏன்னா நிலமட்டத்திலேருந்து ரொம்ப உயரமான ஒரு பகுதி, இந்திய படைகள் அங்கே கொண்டு போகணுன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும். ஆனால் சைனாவுக்கு வந்துட்டு திபத்திலேருந்து ஜின்ஜியாங் போகிறதுக்கு வந்து அந்த அக்சை சீன் வழி வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இருக்கிறப்போ சைனா அந்த விஷயத்தை இந்தியாவுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து 1956 அப்புறம் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 1958
சைனா வந்து இது அவங்களோட அஃபிஷியல் மேப்லேயே கொண்டு வர்றாங்க, அக்சைஷின் சைனாவோட ஒரு பகுதி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை முத்தி போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதி அக்சைஷனோட பாதி பகுதி வந்துட்டு பிடிச்சிட்டாங்க, ரோடும் அந்த வழியாக போட்டாங்க, பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா வந்து அந்த இடத்த திருப்பி பிடிக்கணும்னா சீன படைகளை வந்துட்டு வெளியேற்றணும், அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அப்படி இருக்கிறப்ப தான் சைனா திருப்பி முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய படைகளை வந்து அதுக்கப்புறம் 1962 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு அந்த இருக்கிற இடத்துக்கு நேராகவே நிலை நிறுத்துறார் படைகளை. அப்போ அது வந்து சைனாவை இன்னும் காட்டமடைய செய்யுது. ஏன்னா சைனா வந்து இன்னும் ஒரு சில பகுதிகள் அக்சைச்சினோட பகுதியில் எங்கள் படைகள் எங்களோட இடம் தான், அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு படைகளை கொண்டு வந்து எங்களுக்கு நேராக நிறுத்தலாம்னு சொல்லிட்டு 1962 யுத்தம் மூடுது. இன்னும் இந்த மெக்டோனால் லைனுக்கு கீழேயும் சைனா வந்து இன்னும் ஒரு சில பகுதிகளை வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அக்சைச்சின் முழுசாக சைனா கிட்ட வந்தது வந்துட்டு அப்போ தான், இது வந்து 1962 நடந்துருச்சு. இதுதான் அக்சைச்சினோட ஒட்டுமொத்த வரலாறு. இன்ன வரைக்கும் இந்தியா ஜான்சன் லைன் தான் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்தியா பேசுகிறாங்க. சைனா மெக்டோனால் லைன் தான் அவங்களுடைய சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் மெக்டோனால் லைனுக்கு கீழேயும் வந்துட்டாங்க. லடாக்கினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் வந்துட்டு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மன்னர்கள் லடாக்கையும் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் வச்சுருந்தாங்க, அக்சைச்சினும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்மளுடைய அரசாங்கம் சொல்கிற ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, இதுதான் அக்சைச்சினுடைய வரலாறு. இப்போ அக்சைச்சின் இந்தியாவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது அடுத்த கட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் உண்மை என்னென்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் விஷயத்தில் இந்தியா எடுத்துக்கிட்ட ஈடுபாடு அக்சைச்சின் விஷயத்தில் இந்தியா எடுத்துக்கல. ஏன்னா நீண்ட ஆண்டு காலமாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த அக்சைச்சின் விஷயத்தில் ரொம்ப பெரிய பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக 1962 யுத்தம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தையின் மூலம் அதிகமாக அணுக ஆரம்பித்தாங்க. 1993 தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்கிற பேச்சுவார்த்தைகளோட முடிவில் இப்போது பேச்சுவார்த்தையின் மூலியமாகவே இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்ற அந்த ஒரு உச்ச நிலையை வந்துட்டு அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 ரவுண்டுக்கும் அதிகமான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு போயிருச்சு. ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபார் பார்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு முக்கியமான ஆளும் சைனாலிருந்து ஒரு முக்கியமான ஆளும் எல்லை பிரச்சனையை பற்றி பேசுறது. நம்மகிட்ட இருந்து அஜித் டோவால், அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இவங்க இவ்வளோ நாள் பேசினதனுடைய ஒரு கியூமுலேட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அது இன்ன வரைக்கும் நம்மள்ட்ட அந்த முடிவு என்ன அப்படின்றது வந்துட்டு அவங்க தெரிவிக்கலை. 1962 அப்புறம் வந்து சைனா என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அக்சைச்சின்னா நாங்கள் வச்சுக்கிறோம், அருணாச்சல பிரதேசனுடைய பெரும்பான்மையான பகுதிகள் நாங்கள் கிளைம் பண்ணுறது, நாங்கள் இனிமேல் கேட்க மாட்டோம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க, மியூச்சுவலாக பார்டரை வந்துட்டு நம்ம வந்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்றது 1962 சைனா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க நிலைப்பாடு. இந்தி அப்போருந்து இப்போ வரைக்கும் சைனா அந்த நிலைப்பாடில் மாறவே இல்லை. இப்போ இந்தியா வந்து ஆனால் இல்லை இதெல்லாம் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, அக்சைச்சின் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போருந்து இப்போ வரைக்கும் இந்தியா சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த Article 370 ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் கூட அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் அக்சைச்சின்னும் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்றத வந்துட்டு கூறி வந்துட்டுருக்கிறாரு. இப்போ கூட சைனா ஏதாவது இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயம் ஏதாவது செஞ்சாங்கனாலோ, இல்லை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி சொன்னாங்கனாலோ, அக்சைச்சின் இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்றத வந்து இந்தியா சொல்லுவாங்க. ஆனால் அது வார்த்தை அளவில் வந்துட்டு இந்தியா முடிச்சுக்கிறாங்க. இராணுவமோ இல்லை மேற்பட்ட நடவடிக்கைகள் எதுவோ வந்துட்டு இந்தியா செய்கிறதுக்கான அந்த ஒரு முனைப்பில் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு அப்ஹில் டாஸ்க்கும் கூட. அந்த இடத்துல சைனா வந்து அக்சைச்சின்னா பெரும்பான்மையாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. திபத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவங்களுடைய நேஷனல் ஹைவே ஒன்று அது வழியாக போகுது. பட் ஆனால் இந்தியா அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரும்பான்மையான ரிஸ்க் எடுக்கணும், படைகளை கொண்டு போய் அந்த இடத்துல சைனா வீழ்த்துறதுக்கு. இப்போ அது மேட்ரு கிடையாது. இப்போ என்னென்னா, பேச்சுவார்த்தையில் எல்லா விஷயமே போய்கிட்டு இருக்கு. இப்போது இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னா, டெய்லி மெயில் அப்படின்ற ஒரு அமெரிக்க பத்திரிகையில் இந்தியாவும் சைனாவும் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சைனா சொன்ன மாதிரி மியூச்சுவலாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அருணாச்சல் பிரதேசில் இருக்க முக்கியமான பகுதிகளுடைய கோரிக்கையை வந்து சைனா கைவிடுறதாகவும், அக்சைச்சின் பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான அந்த இந்தியா கேட்டுட்டு இருந்த அந்த இடங்களை வந்துட்டு இந்தியா கைவிடுறதாகவும், அப்படியே எல்லை பிரச்சனையை முடிச்சுக்கிறதா சூழ்நிலை போய்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய அரசாங்கம் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க என்னென்னா, அக்சைச்சின் இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா இது பண்ணுறேன்னான்னு தெரில, இருக்கிற விஷயத்த வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஆனால் இப்போதைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்ம பார்க்குற மாதிரி அக்சைச்சினை நம்ம பார்க்க முடியாது. அது
வேற மாதிரி அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படியே கையோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சோஷியல் மீடியா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் மக்சிச்சினை பற்றி பேசக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பற்றி பேசக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.